வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை என்பதால் கன்னியாகுமரி கடற்கரையில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், போலீசார் பாதுகாப்பு பணியில் எத்தனை பேர் ஈடுபட்டு வருகிறார்கள்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் சபரிமலை சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்களும் ஏராளமானோர் கன்னியாகுமரிக்கு வந்திருந்து அதிகாலையிலே சூரிய உதயத்தை கண்டு ரசித்து தங்களின் செல்போனில் புகைப்படம் எடுத்து கடலில் கால் நனைத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் பகவதியம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து பின்னர் படகு சவாரியும் செய்து வருகின்றனர். அதே போன்று அரையாண்டு பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு விடுமுறைகள் உள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கன்னியாகுமரிக்கு வர தொடங்கியுள்ளனர். அதாவது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு. அந்த வகையில் இன்று வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அதேபோன்று பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு விடுமுறை இவர்களை தொடர்ந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வர தொடங்கியுள்ளனர். அதே போன்று ஐயப்ப பக்தர்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று திரும்பும் ஐயப்ப பக்தர்கள் கன்னியாகுமரி வருவது வழக்கம். அந்த வகையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கன்னியாகுமரிக்கு வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் இன்று அதிகாலை கடலிலிருந்து எழும் சூரிய உதய காட்சியை கண்டு ரசித்தனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் தொடர்ச்சியாக குமரி மாவட்டத்தில் மழை காரணமாக படகு சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது படகு சேவை இயக்கப்பட்டு வருகிறது. அதில் சுற்றுலா பயணிகள் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த நினைவு மண்டபத்துக்கான படகில் சென்று வருகின்றனர். கன்னியாகுமரி கடற்கரையானது சுற்றுலா பயணிகள் வருகையால் களை கட்டியுள்ளது. இதனால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே போன்று போலீசார் புறக்காவல் நிலையம் சரி, காவல் நிலையமும் சரி, அங்கிருந்து போலீசார் தினசரி காலை மாலை என இரு நேரங்களிலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகளை கண்காணித்து வருகின்றனர். மேலும் இந்த மாதங்களிலேயே போலீசார் அங்கு எப்போதுமே நிறுத்தப்பட்டிருக்க உள்ளனர். பாதுகாப்பு பணியும் நல்லபடியாக இருந்து வருகிறது பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.